ஹாய் ஹலோ, வெல்கம் டு மாஸ்க்மேன் ரிவ்யூஸ். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் வெளியே வந்த கைதி படத்தோட ரிவ்யூவை பார்ப்போம். தீபாவளி ரிலீஸ்லேயே பெட்டர் ஃபிலிம் என்னன்னு கேட்டிங்கன்னா யோசனையே இல்லை, கைதி தான். குவாலிட்டி வைஸும் சரி, மெமரபிள் ஆஸ்பெக்ட் வைஸும் சரி, கிரிட்டியாக ராவாக வெறியாக வந்து இறக்கியிருக்காங்க, நோ டவுட். படத்தோட கதை என்னென்னா, ஓவர் நைட்டில் தாங்க நடக்குது. கார்த்தி ஒரு கைதி, ரொம்ப வருஷம் கழித்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுறாரு. பேரலாக கட் பண்ணோம்னா போலீஸ் ஆல்ரெடி ஒரு கொக்கைன் மிஷனில் வந்து இருக்காங்க. இந்த மிஷனில் கார்த்தி எப்படியோ மாட்டிக்கிறாப்புல, போலீஸ்க்கு ஹெல்ப்பும் செய்கிறாரு. ரொம்ப வருஷம் கழித்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிற இந்த கேரக்டர் தன்னோட பொண்ணை பார்க்குறாரா இல்லையா, கடைசி வரைக்கும் அந்த கொக்கைனை சீஸ் பண்ணாங்களே இல்லையா அப்படின்றதான் மிச்ச படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சொல்கிறதுக்கு முன்னால் காஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுவோம். கார்த்தி நாஸ்தி பண்ணியிருக்காருங்க, செம்ம பர்ஃபார்மன்ஸ். ஆக்ஷன் ஆகட்டும், குறைஞ்ச பட்சத்தில் பேசுகிற டைலாக்ஸ் ஆகட்டும், தெரியா வந்து இருக்குது. அவரோட பாடி லாங்குவேஜ் ஆக்ஷன் ஸ்டைலில் ஜாம் பேக்டாக வந்து கொடுத்துருக்காரு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் இவரோட கரியரில் கைதியாக வந்து சொல்லணும். போலீஸ் ஆஃபீஸராக நரேன் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸில் அவரோட பதட்டம்லாம் வந்து சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்காங்க. கைதி பொறுத்தவரை எல்லாருமே நடித்த படம்னு சொல்லணுங்க. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட, வந்துட்டு போகிற கேரக்டர் கூட முக்கியத்துவம் அதிகமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது பாசிட்டிவ்ஸ்க்கு வருவோம். நம்பர் ஒன், ஒரே நைட்டில் நடக்கிற கதை. ஸோ கண்டினியூட்டிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. காஸ்டியூம்ஸ்லேருந்து ஃபைட் வரைக்குமே இன்ச்சு இன்ச்சாக டீட்டெயில்டாக நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்பர் டூ, கைதி பார்த்தீங்கன்னா கார்த்தி நரேனோட தோளில், அவங்களோட ஷோல்டரில் மட்டுமே சாய்க்காமல் மாநகரம் மாதிரியே சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கு கூட அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் இந்த டைட் ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரக்டர் பின்னாலேயும் பேக் ஸ்டோரி, மோட்டிவ் இது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஒரு போர் மொமெண்ட் கூட உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. மூணாவது, ஸ்க்ரீன் பிளேங்க, இந்த வருஷத்தோடையே ஒன் ஆஃப் தி ஃப்ரெஷ் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு வந்து கைதியை கை தூக்கிட்டு சொல்லிடலாம். அன்வான்ட் சீன் எதுவுமே உங்களால் சொல்ல முடியாது. லோகேஷோட ஸ்டைல், அண்டர் டாக் ரைட்டிங்லாம் பிரில்லியண்ட்டாக வந்து இருக்குது. நாலாவது, டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சினிமோடகிராஃபி டாப் நாச்சாக இருக்குங்க. ஃபாரஸ்ட்டில் ஏகப்பட்ட போர்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதில் ப்ளூ டார்ச் லைட்டு, நெருப்பு பற்ற வைக்கிறதுன்னு கிளியர் கட்டாக வந்து எடுத்திருக்காங்க. லைட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய பாராட்டுகள். பகல்லையே நிறையா பிளர் ஷாட்ஸ்லாம் இன்றைக்கி எடுக்கிறாங்க. ஒரே நைட்டில் நடக்கிற மாதிரியான கதையில் இவ்வளோ ஆத்தென்டிக்காக இப்போ தான் வந்து நம்ம வந்து டார்க் ஷேட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அஞ்சாவது, பிஜிஎம் படத்தில் நல்லா வந்து எலிவேட் பண்ணியிருக்கு. ஈவன் தோ மியூசிக் டைரக்டர் சாம்சிஎஸ் என்ன பண்ணுறாருன்னா ஒரே தீமை வந்து வேறு வேறு டோனில் மிக்ஸ் பண்ணி காட்டுறாப்புல, அது படத்தோட மூடை வந்து நல்லாவே பூர்த்தி பண்ணுது. பிஜிஎம்க்கு அடுத்தது சவுண்ட் மிக்சிங், விளையாடி இருக்காங்க. எக்ஸைட்டிங்காக இந்த படம் இருக்கிறதுக்கு காரணமே சிங்கோட சவுண்ட் மிக்சிங் தான். நல்ல ஆடியோ தியேட்டரில் போய் உட்காந்தீங்கன்னா சூப்பர் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்ட்னாலே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், ஸ்டன்ட் கோரியோகிராஃபி டீட்டெயில்டாக மாசாக பண்ணியிருக்காங்க. மூணு நாலு எபிசோடு தாங்க படத்துலேயே வந்து இருக்குது ஸ்டண்ட்டு, ஆனால் த்ரில்லிங்காக எடுத்திருக்காங்க. அதை ஸ்டேஜ் பண்ண விதம் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா எந்த வித யோசனையுமே இப்போதைக்கு தோணலை. மேபி நான் வந்து பேக் டு பேக் ஷோஸ் பார்த்ததுனாலையான்னு தெரியல. ஓவரால் கைதி சொல்லி அடிச்சிருக்காங்க. தீபாவளிக்கு பக்கா படம், கிளைமேக்ஸ்லாம் வாவ் அப்படின்னு வந்து உட்காந்துருவீங்க. படம் ஸ்டார்ட் பண்ண மொமெண்ட்லேருந்து டல் மொமெண்ட்டுக்கு பேச்சே கிடையாது, அப்படி சர்ன்னு போயிடும். நிச்சயமாக இந்த வீக்கெண்ட்க்கு எக்ஸைட்டிங்கான வாட்ச், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லோகேஷ் கனகராஜ் ஒன் ஆஃப் தி சூப்பர் ஃபைண்டுங்க. இவரோட அடுத்த படம் தளபதி விஜயோட வந்து போயிட்டுருக்கு. தளபதி 64 ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு. யார் ஃபேனாக நீங்கள் இருந்தாலும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருவீங்க. கைதிக்கு அப்புறமா சொல்கிறேன். தியேட்டரில் மஸ்ட் வாட்ச், ஒர்த் வாட்ச். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ்க்மேன் ரிவ்யூஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.